வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுடைய நிகழ்ச்சி நிறைய பார்த்து நிறையா லைக் பண்ணுறீங்க நிறையா வியூவர்ஸ் வந்து பார்த்துருக்குறீங்க எங்களுக்கு நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறையா ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸோ தாந்திரிக ரீதியாக ஒருத்தருக்கு என்ன செய்ய முடியும் வரவு ஏன் பாதிக்குது அவங்களுக்கு தாந்திரிக ரீதியாக எப்படி பண வரவு வைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் உதாரணமாக ஒரு ஒரு லக்ன பாவகங்கிறது நம்ம ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் இந்த இரண்டாம் பாவகத்தில் கிரகம் இல்லை மூன்றாம் பாவகத்தில் கேது இருக்குது இரண்டாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்கு அடுத்தாப்புலையும் ரெண்டு மூணு கட்டத்துக்கு கிரகம் இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பொருளாதார தடை உண்டு பெருசாக அவங்க டெவலப் ஆக முடியாது ஏன்னா எம்டி கட்டங்கிறது சனி கேதுவாக வேலை செய்யும் ஒரு பாவகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அந்த பாவகம் செயல்படும் ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஆளே இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி என்னாகும் பால் போகுமா போகாதா அதே மாதிரி இரண்டாம் பாவகம்னு சொல்லக்கூடியது தன வீடு அதில் ஒரு கிரகம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதற்கு அடுத்த வீட்டிலையாவது ஒரு கிரகம் இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னம் ரெண்டில் கிரகம் இல்லை ரெண்டு தனஸ்தானத்தில் கிரகம் இல்லை மூன்றாம் பாவகத்தில் தடையை சுட்டி காட்டக்கூடிய கேது இருக்குது அப்படி இல்லைன்னா அங்கே சனி இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அவருக்கு அந்த அந்த ரெண்டு குடையர் மேசலக்கணத்துக்கு ரெண்டு குடையவர் சுக்கரன் அவர் போய் தனுசு வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்குவோம் அப்போ தனுசுக்கு அடுத்த வீடு மகரத்துலேயோ மகரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இல்லைனா அந்த தனுசில் அமர்ந்த சுக்கரனுக்கு அடுத்த டிகிரியிலையாவது ஒரு பத்து டிகிரிக்குள்ளேயாவது ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் தான் அவங்க லைஃப்பில் ஒரு ஃப்ளோவாக ஒரு வருமானம் வரும் அப்போ லக்னத்துக்கு ரெண்டாம் பாவகத்துலேயும் கிரகம் இல்லை அதற்கு மூன்றாம் பாவகத்தில் தாமதம்னு சொல்லக்கூடிய சனி இருக்கார் ரெண்டு கூடிய சுக்கரன் போய் தனுசு வீட்டில் உட்காந்துருக்காரு அவருக்கு அடுத்தப்பில் மகரத்துலேயும் கிரகம் இல்லை அந்த வீட்டுக்குள்ளேயும் சுக்கரனுக்கு அடுத்து கிரகம் இல்லை இவருக்கு வாழ்நாள் முழுக்க பொருளாதார தடை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஏற்கனவே மிதனத்தில் உட்காந்து சனி அதை அதை பார்ப்பார் தனகாரகனை அப்போ அவர் வருமானம் சொற்ப வருமானம் வரும் ஸோ இந்த மாதிரி அமைந்தவங்களுக்கு அவங்களுடைய ஹாரஸ்கோப்பில் தடை செய்யக்கூடிய பாவகம் எதுங்கிறத தெரிஞ்சு தடை நட்சத்திரம் எதுங்கிறத தெரிஞ்சு அதற்கான ஒரு சொல்யூஷன் கோயிலை சொல்லி அதுக்கு அவங்க போகும் பொழுது ஒரு ரெமிடி வரும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய புகைப்படத்தை வாங்கி அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு சில மூலிகைகள் மூலமாக சில ம மந்திர உச்சாடனங்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு அஞ்சனமாக கொடுத்து அந்த அஞ்சனத்தை அவங்க புருவத்தில் வச்சுக்கிட்டு வரும் பொழுது நீங்கள் நினைக்கிற மாதிரி குரோர் கணக்கிலலாம் வராது அவங்களுக்கு ஃப்ளோவாக என்ன வருமானம் அது ஃப்ளோவாக வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ இதுதான் உண்மையான விஷயம் அவங்கள வந்து ஒரு குரோர்பதி ஆக்க முடியாது அவங்களுக்கு ரெகுலராக ஃப்ளோவாக வரக்கூடிய வருமானம் அது பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன்மா உ உதாரணமாக ஒரு ஒரு சாதாரண ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வீட்லேயும் மா வரைச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஃப்ளோவாக இந்த மாதிரி ஜாதகம் இருந்தால் ஃப்ளோவாக வருமானம் வாடிக்கையாளர் வரமாட்டாங்க ஸோ அவங்களுக்கு இந்த அஞ்சனம் மாதிரி கொடுத்து அதை அவங்க பிரயோகம் பண்ண பண்ண அவங்களுக்கு ஃப்ளோவா வாடிக்கையாளர் வருவாங்க சராசரி அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா வருமானம் வருதுன்னா இரண்டாயிரம் ரூபா வர்றதுக்கான வருமான முயற்சியை செய்யலாம் ஸோ அதுக்கான அஞ்சனம் இது எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் மூலமாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் நான் பண்ணலை எங்களுடைய ஆன்மீக நண்பர்கள் மூலமாக அதை வாங்கி கொடுக்குறோம் ஸோ அவங்கள ஒரு ஃப்ளோவா ஒரு வருமானம் வாடிக்கையாளர் வருமானம் ஈட்ட வைக்க முடியும் இது தாந்திரிகத்தின் மூலமாகவும் இந்த அஞ்சனத்தின் மூலமாகவும் தன வரவுக்கான அஞ்சனத்தின் மூலமாகவும் இதை கொடுக்குறோம் இந்த இந்த நெ நிகழ்ச்சியை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்